வணக்கம். இந்த கதையில் நடக்கிறது என்னென்னா, நம்ம தினசரி வாழ்க்கையில் நடக்கிறது தான். அதுவும் இது ரொம்ப முக்கியமான கட்டம். என்னென்னு நீங்களே பாருங்களேன். அதுக்கு முன்னாடி இந்த கதையில் நடக்கிறது எல்லாமே கற்பனை தாங்க. இப்போ பாருங்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க, சொல்லுங்கள். இந்த வாட்டி நான் தலைவர் பதவிக்கு நான் போட்டிடுறேன். அப்படியா? மறக்காமல் என்னோட சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. சரிங்க. நான் என்னென்ன நல்லது செய்கிறேன்ட்டு இதில் எழுதியிருக்கேன். சரிங்க, ஞாபகம் உங்களுக்கு தாங்க. இதில் என்ன என்னென்ன திட்டங்கள்லாம் நான் வச்சுருக்கேன்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓட்டு போடுறேன். சரிங்க. அண்ணே பக்கத்து டேரியும் போனே. ஆ, அந்த வீடு தானே. வாக்காள பெருமக்களே, இந்த முறை தலையிருப்பதற்கு போட்டியிடும் எங்கள் அன்பு அண்ணன் எஸ் சுரேஷ் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை பலூன் சின்னத்திற்கு அளிப்பீர் என்று வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் சின்னம் பலூன் பலூன் பலூன். சார், ஐயா யாரு? சார் சொல்லுங்க. வணக்கம். இந்த வாட்டி நான் தலைவர் பதவிக்கு போட்டிடுறேன். மறக்காம என் சின்னத்துக்கு வாக்களிச்சிருங்க. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. மறக்காமல் நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டுறீங்க. கவலைப்படாதீங்க, என்னோடய ஓட்டு உங்களுக்கு தான். நான் யாருக்குமே போட மாட்டேன். உங்களுக்கு தான் என் ஓட்டு. என் சின்ன அதில் இருக்கு, பார்த்து மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. சரிங்க. சரிங்க. அண்ணே, இப்போவே இந்த மாதிரி கொண்டாடுறாங்களே, இனிமேட்டு ஆட்சி நம்ம கையில் தான். ஏய், நான் தான் இனிமே எல்லாம். இனி நம்ம ராஜ்யம்தான். எலெக்ஷனில் செலவு பண்ணதை ஒரே மாதத்தில் எடுக்கிறோம். 5 வருஷத்துக்கு நம்ம ஆட்சி தான். தமிழ்நாட்டில் பாதி வாங்குகிறோம். என்னடா பலூன் பஞ்சர் ஆயிடுச்சு போல. ஏய்யோ, ஒரே வெயில்.
கரண்டை கட் பண்ணிட்டானுங்களா, இவங்களுக்கு இதே வேலையாக போயிடுச்சு. இவனுங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேனா, தண்டா பாருங்க. கரண்ட்டையும் கட் பண்ணுறானுங்க, எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ச்சா, என்ன வாழ்க்கடா இது! ஒரு மூட்டை அரிசி காசப்பட்டு 5 வருஷம் வாழ்க்கையை வீணாக்கிட்டேனே. நிலைமையை பார்த்தீங்கல்ல, காசு காசப்பட்டாலோ இல்லை ஒரு மூட்டை அரிசி காசப்பட்டாலோ இப்படி தான். இந்த ரோட்டை பார்த்தீங்கல்ல, எவ்வளோ குண்டும் குழியுமா இருக்கு. இந்த ஒரு இடம் மட்டுமே இல்லை, சரியான மின்சார வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, இதெல்லாம் மட்டுமே பிரச்சனை இல்லை, இன்னும் எவ்வளவோ இருக்கு. சிந்திப்பீர், வாக்களிப்பீர். வாழ்க சமுதாயம்.